சேனல் பார்க்குறீங்களா? மாம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லோருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவின் மூலமாக தீபாவளி தினத்தன்று கங்காஸ்தானம் செய்ய சரியான நேரம் நாள் எப்பொழுது அப்படிங்கிறதையும், தீபாவளிக்கு முந்திரம் த்ரியோதிதி நாளில் தீபம் ஏற்றும் முறையும், அது மட்டும் இல்லாமல் தீபாவளி தினத்தில் எந்தெந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும், அதனால் ஏற்படுற பலன்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தீபாவளி சிறப்புமிக்க நாளாக கருதப்படுற இந்த நாளில்தான் நரகாசுரன் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே கிருஷ்ண பரமாத்மாவின் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதனால் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்வதை கொண்டாடும் விதமாக தீபாவளி பண்டிகை கூறப்படுது. அடுத்ததாக தீபாவளி தினத்தன்று பார்த்தீங்கன்னா எதற்காக கங்காஸ்தானம் செய்யணும், எதற்காக எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சதுர்தசி திதியும் அமாவாசை திதியும் சேர்ந்து வரும் நாளில்தான் தீபாவளி கடைபிடிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வரும் அமாவாசை திதியில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும். இந்த வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுது. சில சமயங்களில் தீபாவளி பண்டிகை அமாவாசை அன்று, சில சமயங்களிலும் அமாவாசை முதல் நாளும் வரும். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அமாவாசை திதி அக்டோபர் 31ஆம் தேதி மாலை 4:29 தொடங்கி நவம்பர் 1ஆம் தேதி மாலை 6:25 வரை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளியினுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்ட இந்த நாளில்தான் நரகாசுரன் கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்ததை கொண்டாடும் விதமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவது மட்டும் இல்லாமல், ராமாயணத்தில் ராமர் ராவணனை அழித்துவிட்டு வனவாசம் முடிந்து சீதா தேவி மற்றும் லக்ஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்ற நாளாகவும் இந்த தீபாவளி திருநாள் பிறந்த நாளாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் சதுர்தசி திதியும் அமாவாசை திதியும் சேர்ந்து வர்ற இந்த நாளில் பார்த்திங்கன்னா குபேரரை வணங்கும் விதத்திலும் லட்சுமி தாயாரை வணங்கும் விதத்திலும் மகாலட்சுமி குபேரர் பூஜை இந்த நாட்களில் செய்வது சிறப்பானதாக கருதப்படுது. இப்படி சிறப்புமிக்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா தீபாவளி தினத்தில் கங்காஸ்தானம் செய்யும் முறை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். தீபாவளி அன்று காலை 3 மணியிலிருந்து 4:30 தலையில் எண்ணெய் தேய்த்து சீயக்காய் சேர்த்து வெந்நீரில் குளிக்க வேண்டும். தீபாவளி அன்று இந்த கங்காஸ்தானம் மேற்கொண்டால் கங்கையில் குளித்த பலனை பெற முடியும் என்பது ஒரு பெரிய ஐதீகமாக கருதப்படுது. தீபாவளி அன்று எண்ணெயில் லட்சுமி தேவியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுடுதண்ணீரில் கங்கா தேவியும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீயக்காயில் வாயு பகவான் வாசம் செய்வதாகவும் சாஸ்திரங்கள் கூறப்படுது. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி குளித்துவிட்டு காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு, அதாவது 6 மணிக்கு முன்பே நம்ம பூஜைகள் எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். இதுவே தீபாவளி கொண்டாடும் முறையாக சொல்லப்படுது. மேலும் தீபாவளி அன்று பார்த்திங்கன்னா வீடுகளை சுத்தம் செய்யக்கூடாது. ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே வீடுகளை சுத்தப்படுத்தி வைக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி தினத்தில் லட்சுமி குபேரர் பூஜை வீட்டில் செய்வது நம்மளுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். இந்த லட்சுமி குபேரர் பூஜையை தீபாவளி தினத்தில் எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தீபாவளி தினத்தில் லட்சுமி குபேரர் பூஜை செய்ய வேண்டிய சரியான நேரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 4:30 6 மணிக்குள் செய்ய வேண்டும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா குபேரருடைய படங்கள் சிலைகள் இருந்தால் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் சூடி பூஜையை வந்து ஆரம்பிக்கணும். அன்று சில்லறைகளை எல்லாம் கொண்டு அர்ச்சனை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அந்த பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தீபாவளி தினத்தில் லட்சுமி குபேரர் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கேன் சேனலில், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். லட்சுமி குபேரர் படங்கள் வைச்சுக்கலாம், இல்லைனா சிலைகள் வைத்து இரண்டு பக்கம் குத்துவிளக்கு தீபம் ஏற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரருடைய கோலம் போடணும், ஐஸ்வர்ய கோலம் போட்டு வழிபாடு மேற்கொள்ளணும். நெய்வேத்தியமாக இனிப்பு சார்ந்த நெய்வேத்தியங்கள் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைத்து நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம். லட்சுமி குபேரருக்கு அர்ச்சனை செய்த நாணயங்களை பணப்பெட்டியில் வைத்து வந்தால் பணவரவு அமோகமாக இருக்கும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த தீபாவளி தினத்தன்று கங்காஸ்தானம் செய்யும் வழிபாடு முடிந்து மாலையில் லட்சுமி குபேரர் பூஜை செய்து வந்தால் தீபாவளி ஒளியைப் போல உங்கள் வாழ்வும் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபாவளி நாட்களில் இவ்வளவு சிறப்புமிக்க நாட்கள் இருந்தாலும் இன்னும் சிறப்பான வழிபாடாக சொல்லப்படுற கேதார கௌரி விரதம் இந்த நாட்களில் தான் கடைபிடிக்கப்படும். 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபடக்கூடிய விரத முறைகளில் 8 பவர்ஃபுல்லான விரதங்களில் இந்த விரதம் ஒன்றாக சொல்லப்படுது. சிவன் வழிபாட்டுக்குரிய விரதங்களில் ஒன்றான கேதார கௌரி விரதம்.
இந்த விரதத்தில் 21 முடிச்சுகள் கொண்ட காப்பை இந்த நாட்களில் கட்டி விரதத்தை வந்து பூர்த்தி செய்வாங்க. இந்த 21 நாட்களும் 21 நெய்வேத்தியங்கள் படைத்து இந்த விரதத்தை மேற்கொண்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் நாளாக இந்த தீபாவளி தினம் வந்து அமையுது. இந்த கேதார கௌரி விரத வழிபாடு எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல்லையும் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்படி அவ்வளவு மங்களத்தன்மை கொண்ட தீபாவளி தினத்தில் அதிகாலையில் கங்கா ஸ்தானம் செய்யும் முறையும், அது மட்டும் இல்லாமல் தீபாவளி தினத்தில் என்னென்ன முறையில் வழிபாட்டு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு தீபம் வந்து ஏற்றும் முறை பற்றி பார்க்கலாம். அது எந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் ஏற்றக்கூடிய யம தீப வழிபாட்டு முறை தான் பார்க்க போகிறோம். இந்த யம தீப வழிபாட்டு முறையில் அந்த தீபம் எந்த முறையில் ஏற்றணும், எதற்காக ஏற்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த யமதீபம் ஏற்றும் வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திரியோதசி திதி, அதாவது தீபாவளிக்கு முன்தினம் மாலை நேரத்தில் ஏற்றும் வழக்கம் சிலருக்கு பழக்கத்தில் இருக்கும், இன்னும் சிலருக்கு வழக்கத்தில் இருக்காது. அப்படி பழக்கம் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பாருங்கள். அப்படி வழக்கத்தில் இல்லாதவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கங்காஸ்தானம் அதிகாலை தீபாவளி தினத்தில் செய்து நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டாவே போதும். அன்னைக்கு அதிகாலையில் கங்காஸ்தானம் செய்து அதுக்கப்புறம் லட்சுமி குபேரர் பூஜை, அதுக்கப்புறம் கேதார கௌரி விரதம், நீங்கள் எந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டாவே போதும். அப்படி தீபாவளி தினத்திற்கு முன்தினம் திரியோதசி திதியில் இந்த யமதீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கிறவங்க எந்த முறையில் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தீபாவளிக்கு முந்தைய நாள் யமதீபம் ஏற்றும் வழக்கம் பார்த்திங்கன்னா இந்த மரபு பல வருட காலமாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைதான். இந்த நாளில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையில் பூலோகத்திற்கு வருகின்றனர். அவர்களை நாம் வழிபட்டு அந்நாளில் வந்து திதி கொடுக்கிறோம். யமலோகத்தில் இருந்து வந்த முன்னோர்களை மீண்டும் திரும்பி செல்ல வழியும் வெளிச்சமும் காட்டும் விதமாக தான் இந்த யமதீபம் வந்து ஏற்றுகிறோம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த யமதீபத்தை தீபாவளிக்கு முந்தைய நாளான திரியோதசி திதியில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. விபத்து மற்றும் எதிர்பாராத விதமான துர்மரணம் அடைந்தவர்களை நினைத்து யமதீபம் ஏற்றினால் அவர்கள் ஆன்மா சாந்தியடையும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பாவங்களை போக்கக்கூடிய இந்த யமதீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால பல நன்மைகள் உண்டாகும் என்று நம்பப்படுது. நம் வீட்டிற்கு ஏற்படும் கஷ்டங்கள் விலகும் என்பதும் சொல்லப்படுற உண்மை. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி குடும்ப விருத்தியாகும், சொத்து பிரச்சனைகள் தீரும், நோய் நீங்க ஆரோக்கியம் பெருகும், திருமண தடை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைக்கும் நீங்கி வழிவகை செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இந்த யமதீபம் ஏற்றும் முறை எப்படின்னு பார்க்கலாம். இதை வீட்டில் ஏற்றும் முறை பார்த்தீங்கன்னா வீட்டில் உயரமான பகுதிகளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும். நீங்கள் மாடிகளில் கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை, வீட்டில் உயரமாக இருக்கிற இடத்தில் விளக்கேற்ற வாய்ப்பு இல்லாதவர்கள் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வழிபடும் இடத்தில் வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். இல்லைன்னா நிலைவாசல் வாசல் பகுதியில் வச்சு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தீபாவளிக்கு முன்தினம் அப்படின்னா எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்ற கிடையாது. இது திதிக்குட்பட்ட நேரத்தில் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். அதனால் திரியோதிதி வர்ற நேரத்தில் மட்டும்தான் ஏற்றக்கூடிய சரியான நேரமாக கருதப்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தெற்கு திசை நோக்கி விளக்கை ஏற்ற வேண்டும். எட்டு திசையிலும் எட்டு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரை கணக்கிட்டு இந்த விளக்கு வந்து ஏற்றி வழிபடலாம். விளக்கேற்றிய பின்னர் முன்னோர்களை நினைத்து நம்ம வணங்கணும். தீபாவளிக்கு முன்தினம் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா 5:45 நிமிடங்களுக்கு நம்ம விளக்கேற்றி ஒரு மணி நேரம் விட்டு அந்த விளக்கு தானாகவே அணையும்படி அப்படியே விட்டுவிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச விளக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்ற பயன்படுத்திய எந்த பொருட்களும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்படாத இடத்துல சேர்த்துருங்க. தீபாவளிக்கு முன்தினம் ஏற்றக்கூடிய இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா ஏற்றும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பதிவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் விளக்கேற்றும் பொழுது நம்மளுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். அடுத்ததான் இந்த யமதீபத்தை ஏற்றும் பொழுது யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றலாம், யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யமதீபத்தை பெண்கள் மட்டும் ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம், ஆண்களும் கூட ஏற்றலாம். யார் ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் ஏற்றக்கூடாது, உடலில் வலி உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏற்றக்கூடாது. காயம் உள்ளவர்கள், யாருக்காவது வந்து கை கால்களில் ஏதாவது காயம் இருக்குன்னா அவங்க ஏற்றக்கூடாது.
புதிதாக திருமணமானவர்கள் கண்டிப்பாக ஏற்றவே கூடாது. இந்த பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா தீபாவளி தினத்தில் மட்டும்தான் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா, தீபாவளி தினத்தில் கங்காஸ்தானம் செய்து அந்த நாட்களில் என்னென்ன முறைகளில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வாழ்வில் வளம் பெறுங்க. இந்த தீபாவளி தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி தினத்தன்று பார்த்தீங்கன்னா அறியாதவர்கள் இயலாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது தானம் வந்து செய்யணும். உங்களால் முடிந்தது ஏதாவது வந்து தானம் செய்கிறதுனால தான பலன்கள் வந்து பெற முடியும். அந்த நாட்களில் உங்களால் முடிந்தது ஒரு 5 பேருக்காவது உணவு வந்து தானமாக கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் புத்தாடைகள் தானமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் புத்தாடைகள் வந்து தானமாக கொடுக்கலாம். தீபாவளி தினத்தில் இயலாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு செய்யும் தானம் நமக்கு பல மடங்கு நன்மையையே கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.